மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல மனம் சொல்வதை உடல் கேட்க வேண்டும், உடல் சொல்வதை மனம் உருமுகப்படுத்த வேண்டும். இதற்கு யோகா மிக முக்கியம். அது மட்டுமல்ல, கோபம் நிச்சயமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று என்று சொன்னார்கள். நான் ஏன் அதை வைத்தே ஆரம்பிக்கிறேன் என்றால், மன அமைதி பெறுவதற்கு யோகா நமக்கு உதவி செய்கிறது என்பது மட்டுமல்ல, ஏதோ ரெண்டு நிமிஷம் கோபப்பட்டு போயிட்டோம் அதனால் அதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு, எதிரில் உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ல, கோபப்பட்டால் எதிரில் உள்ளவர்களை விட உங்களுக்கு தான் அதிக பிரச்சனை. ஏனென்றால் மருத்துவ ரீதியாக என்ன சொல்வார்கள் என்றால், கோபப்படும் பொழுது ரெண்டு பிளேட் பிரியாணி சாப்பிட்டா உடம்பில் எவ்வளோ கொழுப்பு சேருமோ அந்த அளவுக்கு கொழுப்பு சேரும். இது பல பேருக்கு தெரியாது. நம்ம உடலில் கோபப்பட்ட உடனே அதில் உள்ள ஹார்மோன்கள் வெளியே வந்து இரத்த குழாயில் கொழுப்பு ரிலீஸ் ஆகி, ஆக ரெண்டு பிளேட் பிரியாணியை வெட்டு வெட்டுன்னு வெட்டினோம்னா எவ்வளோ கொழுப்பு சேருமோ அந்த அளவிற்கு கொழுப்பு கோபப்பட்டால் சேரும். ஆக அந்த கோபத்தை குறைக்கும் பொழுது நமது உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வராது, சர்க்கரை கட்டுப்படுத்தப்படும். ஆக யோகா மிக முக்கியம். இன்னொன்று, ஒரு கலை. இன்று உலகத்தை இணைத்திருக்கிறது என்றால் அது யோகக்கலை தான். இன்று 90 நாடுகளுக்கு மேலான இஸ்லாமிய நாடுகள் கூட இன்று கொண்டாடுகிறார்கள் என்றால், இந்திய கலையை அவர்கள் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இந்த தினத்தின் வெற்றியே. அது மட்டும் இல்லை, நமது பாரத பிரதமர் சொன்னதை உலக நாடுகள் கேட்டிருக்கிறது. இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் இருக்கீங்க, அம்மா சொன்னால் அப்பா சொன்னால் சிலதை கேட்குறோம் சிலதை கேட்க மாட்டேன்றோம். ஆக நாமளே சிலதை கேட்காமல் இருக்கும்போது, ஆனால் இந்தியா சொன்னதை வல்லரசு நாடு, இஸ்லாமிய நாடு, வேற ஏன் இஸ்லாமிய நாடு என்று நான் குறிப்பிடுகிறேன் என்றால், முதலில் அவர்கள் யோகாவை மேற்கொள்வது சில விதத்தில் அது அவர்களோடு நம்பிக்கைக்கு ஒத்துப்போவதில்லை என்ற ஒரு எண்ணம் இருந்தது. சில பேரிடம் இன்னும் அந்த எண்ணம் இருக்கிறது. ஆனால் பல நாடுகள் இல்லை, இது உடல் நலத்திற்காகத்தான், நமது நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல் அதை மாற்றி அமைத்து கொள்ளலாம், ஆனால் உடல் நலத்திற்கும் மனதிற்கும் ஏற்றாற்போல் அதை செய்யலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆக எந்தெந்த நிறுவனத்திற்கு எந்தெந்த இயக்கத்திற்கு அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதே போல் அதை மாற்றி அமைத்து கொள்ளலாம், ஆனால் அடிப்படையில் யோகா செய்ய வேண்டும் அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனால், என்னை பொறுத்த மட்டில் வீட்டில் உள்ள குடும்ப பெண்கள் யோகா செய்யணும். சமையலறையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு நமக்கு யோகாவுக்கு சம்பந்தம் இல்லை, நாம் செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் யோகா செய்ய வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் யோகா செய்தால் அவர்களுக்கு குழந்தையின் நலமும் பேணி பாதுகாக்கப்படும், உடல் நலமும் பேணி பாதுகாக்கப்படும், பிரசவமும் இலகுவாக இருக்கும். இதில் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு மகப்பேறு மருத்துவராக சொல்கிறேன். இதில் நான் சிலது சொன்னால் அதை திருத்தி விடுகிறார்கள். உதாரணத்திற்கு, ராமாயணம், கிராமங்களில் ராமாயணம் படிப்பது அவர்கள் பிரசவ காலத்தில் நல்லதுன்னு தான் சொன்னேன். ஏன்னா அது குழந்தைக்கும் அம்மாவிற்கும் நல்லது. ராமாயணம் மட்டும் சொல்லலை, ராமாயணம் நல்ல கதைகள், சுந்தரகாண்டம் படிக்க சொல்லும் பழக்கம் இன்னும் கிராமங்களில் இருக்கிறதுன்னு சொன்னேன். உடனே ராமாயணம் படித்தா சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லிட்டாங்க, இவங்க என்ன டாக்டர் அப்படின்னு எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கா தெரியாமல் ஒரு டாக்டர் இருக்க முடியும்? அதே மாதிரி தான் சொல்கிறேன், யோகா கற்றுக்கொண்டால், யோகா செய்தால் கர்ப்பிணி பெண்களுக்கு, யோகா செய்தால் குழந்தைக்கு நல்லது, அம்மாவுக்கு நல்லது, சுகப்பிரசவம் ஆகும் வாய்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் நம்ம உடமை நாம் பதப்படுத்துகிறோம், மிதப்படுத்துகிறோம். ஆக எல்லாவற்றிலும் நமது உடலையும் உள்ளத்தையும் இணைக்கும் ஒரு கலையாக யோகா இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியம். டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது, தற்கொலைகள் மிக அதிகமாக காணப்படுகிறது. அதுவும் இளைஞர்களுக்கு மன அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் கடலை பார்த்தீர்கள் என்றால், கடல் எப்படி இருக்குது, நமக்கு என்ன வழிகாட்டுகிறது என்றால், கடலின் ஓரத்தில் அலை அடித்து கொண்டே இருக்கும், மனசு அப்படி இருக்கக்கூடாது, ஆழமான கடல் போல அமைதியாக இருக்க வேண்டும். ஆக அப்படி இருப்பதற்கு யோகா நமக்கு உதவி செய்கிறது. இன்னொன்று, இதற்கு முன்னால் உள்ள நிகழ்ச்சியில் கூட நான் சொன்னேன், நமது தமிழர்கள் எப்பொழுதுமே தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள். அவர்கள் 5 வளையாதது 50 வளையாது என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஏன், 5 வயதிலேயே குழந்தைக்கு யோகா சொல்லிக் கொடுக்கலாம். அதனால் அம்மாக்கள் கொஞ்ச காலத்திற்கு தாய்ப்பால் கொடுக்கிறார்கள், கொஞ்ச காலத்திற்கு திட உணவு கொடுக்கிறார்கள். அதற்கு பின்பு குழந்தை
குப்புறப்படுக்கிறது, உட்கார்கிறது, தவழ்கிறது, நிற்கிறது, நடக்கிறது. ஆக அந்த நிலைகளைப் போலே 5வது வயதில் யோகா சொல்லிக் கொடுப்பதும் ஒரு வளர்ச்சியின் ஒரு பங்கு என்று இனிமேல் பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். யோகா, இன்னைக்கு குழந்தைகள்லாம் இருக்கீங்க, யோகா நல்லா செய்தீர்கள் என்றால், மனதை ஒருமுகப்படுத்தினீர்கள் என்றால் கல்வி கற்பது கூட சுலபமாகிறது, கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கிறது, அதன் மூலம் அதிக மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியும். ஆக இது வாழ்வியலோடு ஒன்றியது. ஏதோ நம்ம சொல்லிட்டோம் இன்னைக்கு நிகழ்ச்சியை கொண்டாடுகிறோம் என்பதில், வாழ்வியலோடு ஒன்றியது. வாழ்க்கையை சிறப்பாக செய்வதற்கு உதவி புரிகிறது, நம் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உதவி புரிகிறது, ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கிறது. ஆக நமது வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு யோகாவை நம்மால் சிறப்பாக செய்ய முடியும். இங்கே கல்வி அமைச்சர் இருக்கிறார்கள், மத்தியாருக்கு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் எப்படி 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று 5 வயதிலேயே யோகா சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதோ, நமது பள்ளிகளில் கூட நாம் 5 வயது நிறைவடையும் போது ஏறக்குறைய அந்த குழந்தைகளுக்கு யோகா சொல்லிக் கொடுத்து, பள்ளிகளிலும் குறிப்பாக யோகா எப்படியாவது சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு அது ஒரு பாடமாகவும் அமைத்து, அதே போல் தற்காப்பு கலைகள், மார்ஷல் ஆர்ட்ஸ் இன்று குழந்தைகளுக்கு அதுவும் தேவையாக இருக்கிறது. ஆக அதையும் நாம் கல்வியோடு இணைத்து இன்று பள்ளிக்கல்வியில் அதற்கு ஒரு பாடமாகவும் அமைக்க வேண்டும் என்று நான் எனது வேண்டுகோளை வைக்கிறேன். நான் எனது வேண்டுகோள் தான் வைக்கிறேன், நடைமுறைப்படுத்த வேண்டியது முதலமைச்சர் அவர்களும் அமைச்சரவையும் தான். அதனால் நான் எப்போவுமே வேண்டுகோள் தான் வைக்கிறேன். இதை ஏதோ மாற்றி எடுத்துக்கொண்டு அதிகார அவர்கள் ஆணையிட்டு விட்டார்கள்லாம் எழுதாதுங்க, நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அதனால் நிச்சயமாக குழந்தைகளுக்கு எது நல்லதோ அது புதுவையில் நடக்கும். அது நடைமுறைப்படுத்துவதற்கு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சரவையும் சிறப்பாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி, நிச்சயமாக நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெருமகிழ்ச்சி.